ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா விஜய் வந்து தேவையில்லை. எல்லா படத்துலையுமே ரஜினி சார் படமாக இருக்கட்டும், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படமாக இருக்கட்டும், சில குற்றங்கள் இருக்க தான் செய்யும். இல்லை நீங்கள் நல்லா ஆட மாட்டீங்களா, இல்லை உங்கள் கம்பெனியில் பிரபு மாஸ்டருக்கு தான் சம்பளம் கொடுக்க முடியாதா, அந்த ஜெட்டு ஓட்டுறன்றதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இல்லை. இப்போ 10th ஃபெயில் ஆன எனக்கே புரியுதுண்ணா, நீங்கள் டைரக்டரு என்னோட மூளைக்கு இது தேவையில்லாததோன்னு பட்டது. டெஃபினட்டாக ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து இந்த படத்தில் காமிச்ச மாதிரி நம்ம எல்லோரும் ஃப்ளைட் ஓட்டிட்டு சண்டையெல்லாம் போட மாட்டோங்க. வலிமைக்கு அப்படி பேசி விட்டேன், என்னை எல்லாம் திட்டுவீங்க. ஒரு அக்மார் விஜய் படம். எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாம் அலைக்கும், நான் உங்கள் ஷகீலா. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன விஷயமாக வந்திருக்கிறேன் அப்படின்னு இப்போ தோணுது இல்லையா. ஒரு நல்ல விஷயமாக தான் வந்திருக்கேன். பீஸ்ட் படம் பார்த்தேன், என்ன சொல்கிறதுன்னு தெரில. படம் நல்ல படம், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லா படத்துலையுமே ரஜினி சார் படமாக இருக்கட்டும், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படமாக இருக்கட்டும், சில குற்றங்கள் இருக்க தான் செய்யும். பக்கா கமர்ஷியல் படம், ஒரு அக்மார் விஜய் படம். காமெடி அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம நெல்சன் படத்தை நம்பி போய் காமெடிக்கு போகலாம். ஏன்னா அந்த அங்கே ப்ரெசன்ட் காமெடின்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்போது நாங்கள் நாலு பேர் உட்காந்துட்டோன்னா டக்குன்னு எங்களுக்குள்ளே நடக்கிறது தான் காமெடியாக நெல்சன் வந்து காமிக்கிறாப்புல. ஹேட்ஸ் ஆஃப், வேறு லெவல் காமெடி. பாகிஸ்தான் எல்லை உள்ளேயே போய் அங்கே ஏதோ ஃபைட் பண்ண போகிறேன், அந்த 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 ஜெட்டு ஓட்டுறன்றதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இல்லை. அஜித் சார்னா அவர் ஃப்ளைட் ஓட்டுவார்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஜெட் ஃப்ளைட் ஓட்டுவாரானா எனக்கு அது டவுட்டு தான். இப்போ 10th ஃபெயில் ஆன எனக்கே புரியுதுண்ணா, நீங்கள் டைரக்டரு விஜய்னா நீங்கள்லாம் ரொம்ப படித்தவங்கங்க, இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா. என்னோடய மூளைக்கு இது தேவையில்லாததோன்னு பட்டது. டெஃபினட்டாக ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து இந்த படத்தில் காமிச்ச மாதிரி நம்ம எல்லோரும் ஃப்ளைட் ஓட்டிட்டு சண்டையெல்லாம் போட மாட்டோங்க. அது வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டுட், ப்ளீஸ் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். ஸோ மற்றபடி பித்தா பித்தா வந்து சாங் வந்து எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா எனக்கெல்லாம் 100,000 வாட்டி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. உண்மையே சொல்கிறேன், அப்படியே மூட் ஆஃப் ஆயிடுச்சுங்க அந்த சாங்கை பார்த்துட்டு. ஸோ அந்த பித்தா சாங் வந்து அப்படி 100,000 எதிர்பார்ப்போடு போய் டொயின் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த ஜோஷ் வந்து அந்த அந்த ஃபஸ்ட்டு அனுப்பல்லவிக்கு அப்புறம் இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னென்னா அவர் அந்த மாதிரி டான்ஸ் இந்த மாதிரி டான்ஸுன்னு என் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் வலிமைக்கு அப்படி பேசி விட்டேன், என்னை எல்லோரும் திட்டிவிட்டீங்க. நீங்கள் திட்டுறது தப்பு இல்லை, என் வாய் சும்மா இல்லைல்ல. இப்போ எப்படின்னா அப்படி நினச்ச சாங்கை வந்து 1, 2, 3, 4 எல்லா மூமெண்ட்டும் 4 வாட்டி ஆடியிருக்கார் விஜய் சார். இதில் அப்போது நான் நபிட்டுமே மாஸ்டர் யாருமானா ஹைதராபாத் மாஸ்டர். இப்போ இங்கே மாஸ்டருங்க இல்லையா, இல்லை நீங்கள் நல்லா ஆட மாட்டீங்களா, இல்லை உங்கள் கம்பெனியில் பிரபு மாஸ்டருக்கு தான் சம்பளம் கொடுக்க முடியாதா. அவரை கூப்பிட்டு சும்மா கம்போஸ் பண்ணி கொடுங்கனால சாங்கு வந்து ஹிட்டு. அவரை வச்சு எதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை ராஜு மாஸ்டர் இல்லையா, இங்கே இல்லையா நம்ம மாஸ்டர்ஸ், அதை விட்டு தெலுங்குக்குன்னு போய் அந்த ஒரு மூமெண்ட்டை தவிர, அந்த பித்தா பித்தா மூமெண்ட்டை தவிர எந்த மூமெண்ட்டுமே 4 வாட்டி ரிப்பீட் ஆனது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா விஜய் வந்து தேவையில்லை, அவர் வந்து 4 இருந்தால் 4 4 வித்தியாசம் செப்பரேட்டாக ஆடுறவர். இப்போ அவரை போய் 4 ஆட வச்சுருக்குறாங்கன்னும் போது ரொம்ப மனசு கஷ்டம். அந்த சாங்லாம் பயங்கர எதிர்பார்ப்பு. பட் ஒன்று சொல்லுவேன், படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது கீழே ஒரு 10 குட்டிஸ் விளையாண்டுருந்தாங்க, டான்ஸ் ஆடிருந்தாங்க. இந்த பாட்டு போட்ட உடனே படம் முடிஞ்சிருச்சு, அவங்க கையை பிடிச்சி ஆடினதில் எனக்கு ஒரு அலாதி திருப்தி. ஏன்னா நான் அவங்க லெவலுக்கு தான் ஆட முடியும், நம்ம விஜய் லெவலுக்கு நம்ம ஆட முடியாது.
ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த சாங்கில் ஒரு பெரிய மைனஸ்ஸு, மிகப்பெரிய மைனஸ் தான் அது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அனிருத் வந்து மியூசிக் பண்ணியும் விஜய் அவ்வளோ நல்லா ஆடுறவர், அவர் அவரும் வந்து மேபி டைம் இல்லையா இல்லை மூமெண்ட்ஸ், ஏன்னா விஜய் எப்போவுமே வந்து ஒரு டைரக்டர்ஸோட ஆர்டிஸ்ட் அவர் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இல்லை இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம்னு பேச மாட்டார். ஸோ அதனால் அவர் வந்து மாஸ்டர் தானே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அதை அவர் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போடாமல் விட்டாரோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து நீங்கள் சூர்யா படம் பாருங்கள், சூர்யா பாருங்கள் வித்தியாசமான கதை பண்ணுறாரு அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலைங்க. அவருக்கு வர்ற கதை அவர் பண்ணுறாரு, பட் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதனால் வந்து பிற்காலத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் ஃபீல் பண்ணி பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. பட் அது அவர் ஒரு படமாக அது வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓ இப்படி பண்ணலாமான்னு இப்போ அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதான் சொல்கிறேன் திருப்பி என்னென்னா, எப்போப்பார் பைலட் நீ வீட்டில் ரெண்டு குழந்தைனா நான் வந்து கப்பல் ஓட்ட போயிடுவேன் நீ ஃப்ளைட் ஓட்ட போயிடு அப்படின்னா வீட்டை ரன் பண்ணுறது எப்படி, வீட்டை யார் ஓட்டுவா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்தா உங்கள் படங்களில் வந்தால் ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும், மக்கள் ஏற்றுப்பாங்க, உங்கள் ரசிகர்கள் குழந்தைங்க நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்காக. யோகி பாபு அவர் எப்பவும் போல் கலக்கிட்டார். என்னென்னா கொஞ்சம் விஜய் மாதிரியே பேசுகிறாரு. இப்போ இவரும் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இன்னும் சொல்ல போகிறோம் பிரச்சனை சொல்லலாம் அப்படின்னு அவர் மாதிரி வாய் மூடிகிட்டே பேசினார். அது மட்டும்தான் சொல்லணும். மற்றபடி கிங்ஸ்லி அதை விட வந்து விடிவி கணேஷு மனுஷன் வந்து அவரை வந்து எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம், இப்போ பண்ணியிருந்தோம் அதான் உண்மை. ஏன்னா அவருக்கு வந்து நம்பி வேறு எந்த கேரக்டருமே கொடுக்கல, எப்போவுமே நம்ம சிம்பு தம்பியோட ஏதாவது ஒரு ஒரு காமெடி கேரக்டர் வந்துட்டு போயிட்டு இருந்தார். நம்பி கொடுத்தாரு நெல்சன்னு, கண்டிப்பாக நெல்சன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களோட காஸ்டிங் வியூ இருக்குது பாருங்கள், இன்னார் இப்படி பண்ணால் அப்படி இருக்கும்னு, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ நெல்சன், யூ டிட் அ கிரேட் ஜாப். விடிவி கணேஷை வந்து அவர் ஸ்லாங்லேயே சத்தம் போடாமல் பேச வச்சு செம்ம சிரிப்புங்க, அவரை பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பு வந்தது. அண்டு ஓவரால் படம் வந்து ஒரு பயங்கர சீரியஸான படத்தை ஒரு காமெடி சென்ஸோடு எங்கள் எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கோஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த மூவி அண்ட் செகண்ட் டு நெல்சன் அண்ட் அஃப்கோர்ஸ் இது எல்லாத்தையும் ஹேப்பனிங் ஆக்கின விஜய் சாருக்கு தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் அ குட் மூவி, ஆக்சுவலி விஜயோட மூவி. விஜய் மூவி எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு காமிச்சிங்க, ப்ரூவ் பண்ணிங்க. So I'm really happy, looking forward for many many more movies of yours and thank you very much, love you all. So enna kettingina beast light money heist, okay, see you, bye, love you all.